அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, இயேசு தரும் இலை பாறுதல். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 11, இறை சொற்றொடர்கள் 28-30 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இங்கு கூறப்படும் பெருசுமை மறைநூல் அறிஞரும் பரிசேரும் மக்கள் மீது திணித்த பல்வேறு சமய கடமைகளை குறிக்கும். சமயங்கள் மனித மாண்புக்கே சில வேளைகளில் இழுக்காக உள்ளன. நம் கழுத்தில் பூட்டி வைத்த நுகம் போல நம்மை அடிமைப்படுத்துகின்றன. மாறாக இயேசுவின் இரையாட்சி கொள்கைகளை ஏற்போருக்கு அவை ஒரு புது நுகமாக இருக்கும், மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நுகமாக விளங்கும். ஏனெனில் இயேசுவின் கொள்கைகள் மக்களுக்கு விடுதலை தருபவை. அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்மீது கொண்டிருக்கிற அன்பினால் நமது சுமைகளை சுமக்க தயாராக இருப்பது போல நாமும் மற்றவர்களின் சுமைகளை தாங்குவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நோயிட்டிருக்கிற, கைவிடப்பட்டிருக்கிற, வாழ்வை வெறுத்து போயிருக்கிற உள்ளங்களுக்கு ஆறுதலாகவும் அவர்களுடைய சுமைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அதற்கு நாம் அன்பின் வடிவமாக மாற வேண்டும். ஏழைகள் மட்டில் அதிகமாக அன்பு காட்டி அன்பின் வடிவமாக திகழ்ந்தவர் அன்னை தெரசா. அன்பு ஒன்றையே தனது வாழ்வின் முழு நோக்கமாக கொண்டு வாழ்ந்து மக்கள் மத்தியில் பணி செய்தவர், மற்றவர்களின் சுமைகளை தானே சுமந்தவர். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிட வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்னும் இயேசுவின் அழைப்பு அனைவருக்குமானது. சமயம் கடந்த கத்தோலிக்க அழைப்பு, அந்த அழைப்புக்காக நன்றி கூறுவோம். நாம் வாழும் இன்றைய நாட்கள் மன அழுத்தம், உளைச்சல், அமைதியின்மை நிறைந்த நாட்கள். செல்வமும் வசதியும் பெருகினாலும் அமைதியின்றி மனதில் பாரத்துடன் வாழ்வோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் இயேசுவின் அழைப்பு பொருள் நிறைந்த ஒன்று. நமது கவலைகள், கலக்கங்கள், சுமைகள் அனைத்தையும் இயேசுவின் பாதத்தில் இறக்கி வைப்போம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். தனது வாழ்விலே பிறர் சுமைகளை தாங்கிக் கொள்கின்றேனா? எனது சுமைகளை இறைவிடம் ஒப்படைக்கின்றேனா? அன்பினால் பிறரது சுமைகளை தாங்குகின்றேனா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் எங்களது சுமைகளை தாங்கி அன்பினால் பிறர் சுமைகளையும் தாங்கும் வரம் தாரும். ஆமீன்.